குறிப்பாக விளாத்திக்குளம், கோவில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, அதேபோல் சங்கரங்கோவில் தெற்கே கயத்தாறு வரை உள்ள பகுதியில் வானம் பார்த்த பூமி. இந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. தற்போது மழை இல்லை என்றால் கிராமப்புறத்தில் வாடிக்கை உண்டு. மலை சோறு என்று சொல்வார்கள். எல்லாரும் ஒரு இடத்துல அமர்ந்து சாப்பிடுவார்கள். அதற்கு மேலும் மழை பெய்யவில்லை என்றால் ஒரு கொடும்பாவி மாதிரி ஒரு உருவத்தை வைத்து கொண்டு பாடை கட்டி கொண்டு எரிப்பார்கள், அழுவார்கள், மலையை குடு என்று அழுவார்கள். இது நாட்டுப்புறையல். திருச்செந்தூரில் சூரனை வதங்கொள்வார் முருகர். அவ்வதங்கொள்ளும் போது ஈட்டியை குத்தும்போது சொக்கப்பான் என்று கொளுத்துவார்கள். அவன் எரிச்சாச்சின்னு கொளுத்துவார்கள் அடையாள சின்னமாக. அதே போல் எனக்கு நினைவிருக்கின்றது எங்கள் பகுதியில் கழுகுமலையில், அது வந்து சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில், கழுகாசமூர்த்தி கோவில். அந்த வதை செய்து நெருப்பை வைத்து எரிப்பார்கள். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. புகை போகின்றது, மேகங்கூடும், மழை வரும் என்று எரிப்பார்கள். துண்டை ஏந்தி தானியங்கள் தனித்தனியாக, அது சோளமானால்கிறதான், நெல் அரிசியானால்கிறதான், கம்போனால் தனித்தனியாக அதை வந்து கோவிலுக்கு முன்னாடியே பூஜை பண்ணி அதை பெரிய இதில் பார்த்து கஞ்சியாக காய்ச்சோ இல்லை ராகி களியாக காய்ச்சோ இல்லை சோறு பொங்கியோ அதுக்கான இது பண்ணி ஒரு சில ஊர் என்ன பண்ணுறாங்கன்னா கிடா விட்டுவாங்க. ஆட்டை நல்ல கிடா வாங்கி மழை வெய்யணும் கட்டுவோம், அம்மன் கோவிலில் கட்டி மழை வேண்டி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை பொங்கல் இடுவாங்க, மழைக்காக பொங்கல் இடுவாங்க. மழை இல்லை என்றால் கிராமங்களில் இல்லையா? மழையை பெஞ்சால் தான் விவசாயம் பண்ணணும். விவசாயம் பச்சை பசியல் என்றால் தான் மகசூல் வரும். மகசூல் வந்தால் தான் சாகுபடி செஞ்சு அறுவடை நாள் வரும். அறுவடை நாள் தான் தானே அவங்க ஜீவிக்க முடியும் விவசாயிகள். மழை தானே அடிப்படை. மழை இல்லைனாலும் அவங்க காடுகளும் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த தாமிரபரணி திராவாசமோ காவேரி திராவாசமோ வைகை திராவாசமோ இந்த மணவாரி பகுதியில் இல்லையே. கோயம்புத்தூர் பகுதிக்கு ஓரளவு தண்ணீர் வசதி இருக்கின்றது. சேலம் பகுதிக்கு காவேரி, மேட்டூர் காவேரி, காவேரி அங்கே நுழைகின்றது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் ஒன்றுபட்ட மாவட்டங்கள் காவேரி காப்பாற்றுகிறது. அதே போல் தேனி மதுரை பகுதி கவி வையத டேம் இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட பகுதி எது என்று கேட்டால் அங்கே திருநெல்வேலி தாமிரபரணி கன்னியாகுமரிக்கு நீர்வளம் உள்ள பகுதி. ராமநாதபுரமும் இந்த கரிசைக்காடு தானே தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டது. மழை இல்லாத பகுதி இல்லையா? அங்கே இருக்க வெயிலும் வெக்கையை தானே அந்த மனிதர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் எப்படியாவது மழை பெய்யாதா? கிணத்துல தண்ணி இல்லையே, எப்படி கமலை ஏற்றுறது? மோட்டார் பம்பு செட்டு தண்ணி இல்லையே என்று கவலைப்படாதே. நான் சொல்வேன், என்னோட படித்த காலத்தில் பல பகுதியை சேர்ந்தவர்கள் என்னோட படித்த தஞ்சாவூர் எல்லாம் பாருங்கள். நீங்கள்லாம் வந்து மிராஸ்தார் சங்கீதத்தை கேட்குறவங்க தஞ்சாவூர்காரங்க, எங்கள் பகுதியில் வந்து மம்பட்டியை வந்து குனிஞ்சி வெட்டி தான் தண்ணி பாய்ச்சிடும். நீங்கள் காலால் மண்ணை எடுத்து விட்டு தண்ணி பாய்ச்சிடுங்க. நாங்கள் என்றைக்கும் வேர்வையை தொட்டு கீழே விழுந்து எங்கள் வேர்வைகளும் தண்ணியும் மண்பட்டி வச்சு தான் நாங்கள் தண்ணி பாய்ச்சுவோம். அதனால தான் விவசாய சங்க போராட்டம் எங்கள் பகுதியில் மட்டும் 30 பேர் துப்பாக்கி சூடுக்கு ஏறத்தால இறந்துள்ளார்கள். கண்மணியே பெண்டுகளே கடந்த மழை.
தங்களுடைய கோபத்தை நெருப்பில் ஒரு பாடையாக கட்டி எங்களை கண்ணுக்கே தெரியலையா உங்களுக்கு எப்போதான் மலையை கொடுக்க போகிற அங்கிறது தான் இப்படியெல்லாம் மலைச்சோறு இந்த மாதிரி பாடையை கட்டி எரிக்கிறது அழுகிறது அந்த பாடையை கட்டி போய் அழுவாங்க இல்லையா ஏன்னா ஒரு மனுஷாக இருந்தால் அழுவாங்க யார் கிராமத்தில் யாரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அந்த பிரேதத்தை இடுகாட்டுக்கு எடுத்துட்டு உள்ளவர் கிராமத்தை அழுவாங்க அது ஒரு வாடிக்கை ஒரு பக்கம் அழுவாங்க இன்னொரு பக்கம் வந்து வைணவராக இருந்தால் 4000 தெய்வ பிரபந்தம் படிப்பாங்க சைவம் சார்ந்தவங்கன்னா பதிகத்தை படிப்பாங்க தேவாரத்தை படிப்பாங்க இது இயல்பு ஒரு பக்கத்தில் அழுதுருப்பாங்க ஒரு பக்கத்தை படிப்பாங்க அப்படித்தான் இந்த அழுதாலும் விராட பருவத்தை படிப்பார்கள் இப்படியான ஒரு வழக்கு கரிசல் காட்டில் உண்டு அடுத்த கட்டத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த தரவுகள் தெரியுமா என்பது தெரியவில்லை இப்படியெல்லாம் உண்டு அது பகுத்தறிக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லலாம் இருப்பினும் காலகாலமாக ஏற்றுக்கொண்டு அது செய்து வருகின்றார்கள் ஒரு சில விஷயங்களில் சில நியாயங்கள் உண்டு அவர் சில அர்த்தங்கள் உண்டு மெய்ப்பாடுகள் உண்டு அந்த வகையில் இதை அவங்களுடைய நட்புறையல் ரீதியாக அதை மலையில்லை என்றால் தங்களுடைய கோபத்தையும் தங்களுடைய வருத்தத்தையும் இப்படி ஒரு செய்தியாக இயற்கைக்கு சொல்வது அங்குள்ள மக்களின் ஒரு குணமாக இன்றைக்கு இருக்கின்றது உரிமை திக்கட்டு மூலிக்கும் மண்ணின் குரல்